டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஸோ லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிறதுல நம்ம வந்து லெவல் 28 வந்திருக்கோம். ஸோ 28th லெவலில் இருக்கோம். இந்த 28th லெவலில் 11th ஹவுஸ் அதாவது ஒரு லக்னம்லேருந்து 11th இடத்தை பற்றி பார்க்க போகிறோம். 11th ஹவுஸ் இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், 11th ஹவுஸ்னால் என்ன? எல்லாருக்குமே எனக்கு நிறைய ப்ராஃபிட் வேணும், எனக்கு நிறைய கெயின் வேணும், நான் லைஃப்பில் நினச்சதெல்லாம் எனக்கு நடக்கணும், டிசையர்ஸ் என் டிசையர்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆகணும், என் ஆசைகள்லாம் நிறைவேறிடணும், நான் நினச்சபடி தான் ஒரு வாழ்க்கை, எனக்கு நினச்சபடி வீடு வேணும், வாகனம் வேணும், எனக்கு நினச்சபடி ஒரு மனைவி வேணும், எனக்கு நினச்சபடி ஒரு கணவன் வேணும், குழந்தைங்க வேணும், எல்லாமே நான் நினச்சதெல்லாம் நடக்கணும், என் ஆசையெல்லாம் நிறைவேறணும், ப்ராஃபிட்டாக இருக்கணும், கெயினாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், இதெல்லாம் என்ன வழி? இந்த 11th ஹவுஸ் தான் இண்டிகேட் பண்ணும். ஸோ உங்களுடைய இந்த 12th அதாவது 12 ஹவுசஸில் இந்த 11th பாவம் வந்து உங்களுடைய மூத்த சகோதரர்களை பற்றின ஒரு இண்டிகேஷன். எனக்கு எங்கள் அண்ணன் இருக்கார், எனக்கு எங்கள் அக்கா இருக்காங்க, என்னோட பெரியவங்க எனக்கு வீட்டில் இருக்காங்க, அவங்களுடைய ஆதரவு இருக்குது, இதெல்லாம் எந்த யார் ஜாதகத்தை இண்டிகேட் பண்ணும். 11th ஹவுஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அவங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ 11th பாவம் நல்லாயிருக்கு, எனக்கு என்னோட பெரியவங்களாம் எனக்கு பாதுகாப்பாக இருக்காங்க, ஐ எம் சேஃப், நான் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன், இது வந்து ஃபஸ்ட் இண்டிகேஷன். ரெண்டாவது 11th ஹவுஸ், எங்கள் அப்பா அம்மா எனக்காக பணம் சேர்த்து வச்சுருக்காங்கப்பா, எனக்கு 11th வந்து கோள்கள் நல்லா இருக்கு, 11th ஹவுஸ் லார்டு வந்து எனக்கு சூப்பராக இருக்கார், 11 கூடயும் 11th இருக்கான், 11 கூடயும் 10th இருக்கான், 11 கூடயும் 9th இருக்கு, 11th ஹவுஸ் லார்டு 2nd ஹவுஸில் இருக்குது, 11th ஹவுஸ் லார்டு 4th ஹவுஸில் இருக்குது, எங்கள் அப்பா அம்மா பணம் வச்சுருக்காங்க, என் தாத்தா சேர்த்து வச்ச சொத்து இருக்குது, என்னுடைய கணவன் மூலமாக எனக்கு நிறைய கெயின் கிடைக்குது, என் மனைவி மூலமாக எனக்கு நிறைய கெயின் கிடைக்குது, இதெல்லாம் அந்த 11th ஹவுஸ் தான் இண்டிகேட் பண்ணும். 11th பாவம் அப்படிங்கிறது லாபம், ஒரு வேலை செய்கிறேன், நான் அந்த வேலையில் நிறைய சம்பாதிக்கிறேன், நான் ஒரு தொழில் செய்கிறேன், அந்த தொழில் எனக்கு நிறைய இன்கம் வருது, பிஸ்னஸில் எக்கச்சக்க இன்கம் வந்துட்டுருக்கு, சேவிங்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், வருஷம் வருஷம் நான் ஒரு வீடு வாங்குகிறேன், வருஷம் வருஷம் ஒரு வாகனம் வாங்குகிறேன், நிறைய ஜுவல்ஸ் வச்சுருக்கேன், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், நான் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாமே எனக்கு லக்காக இருக்கேன், நான் தொட்டதெல்லாம் தொடங்குதே, நான் தொட்டதெல்லாம் நல்லா வருது, இதெல்லாம் அந்த 11th ஹவுஸ் தான் இண்டிகேட் பண்ணும். அதாவது வாழ்க்கையில் சேகரிச்சிக்கிட்டே இருக்குது, சேர்த்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதை பாதகஸ்தானம்னு எல்லா லக்னத்துக்குமே பாதகஸ்தானம் சொல்லப்படுது. ஏன் இதை பாதகஸ்தானம் சொல்லப்படுது? இப்போ பணம் நிறைய வந்துட்டால் என்ன ஆகும்? பிரச்சனைங்க தான் நிறைய வரும், அதனால் இது பாதகஸ்தானம் சொல்லப்படுது. ஆனால் 11th ஹவுஸ் அப்படிங்கிறது பொதுவாகவே நிறைய நண்பர்கள், நிறைய உறவுகள், நிறைய பேர், நிறைய புகழ், எக்ஸ்ட்ரா நம்ம நார்மலான ஒரு லைஃப்பில் விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராடரியாக இருக்கும் இல்லையா, ஒரு படி மேலே, ஒரு படி ஹை அப்படிங்கிறது அந்த 11th ஹவுஸ் தான் இண்டிகேட் பண்ணும். ஸோ 11th பாவாதிபதி நல்லா இருக்கார்னா உங்களுக்கு லாபகரமான வாழ்க்கைன்னு அர்த்தம். சரி, 11th பாவாதி கெட்டு போயிட்டார்னா என்ன பண்ணுறது? அப்போ அது டோட்டலாக நெகட்டிவாக, லாபம் இல்லை, அது ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாது. 11th ஹவுஸ் லார்டு வந்து சரியாக இல்லைன்னா பிஸ்னஸ் மட்டும் தான் பண்ணக்கூடாது, மற்றபடிக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனைனா உங்களுக்கு 2nd ஹவுஸ் தானே உங்களுடைய பேசிக் இன்கம் டிக்ளேர் பண்ணுது. 2nd பாவம் தான் வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான செலவுகளை சுட்டி காட்டும். 11th பாவம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் என்ன, இன்னும் சோர்ஸ் எப்படி இருக்குது, இன்னும் கெயின் எப்படி இருக்குது, அதான் 11th ஹவுஸ் இண்டிகேட் பண்ணும். 11th கனெக்ட் ஆகிடுச்சுன்னா மிகப்பெரிய யோகம். சரி, இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம சில லக்னங்களை பார்ப்போம். இந்த இதை பொறுத்த வரைக்கும், இந்த லெவலை பொறுத்த வரைக்கும் கடகம் ஒரு ஆப்ஷன் எடுத்துப்போம், அடுத்து வந்து மேஷம் ஒரு ஆப்ஷன் எடுத்துப்போம், இன்னொன்று வந்து விருச்சிகம் ஒரு ஆப்ஷன் எடுத்துப்போம். மூணு லக்னங்களை பார்ப்போம். ஸோ மேஷம், கடகம், விருச்சிகம் இந்த லக்னங்களை ஒருவேளை நீங்கள் பிறந்திருந்தால், இப்போ விருச்சிகத்துக்கு 11th வீடு கன்னி, கடகத்துக்கு 11th வீடு ரிஷபம், மேஷத்துக்கு 11th வீடு வந்து கும்பம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், கடகத்துக்கு 11 ரிஷபம், சுக்கரன் வந்து ஒருவேளை ஆட்சி பெற்றிருக்கார், நிறைய பணம், நல்ல செல்வந்தராக இருப்பாங்க, ஆனால் வாழ்க்கையில் வந்து நிம்மதி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன்னா சுக்கரன் இல்லையா, சுக்கரன் ஒருத்தருக்கு பாதகம் கொடுத்தா என்ன பண்ணுவார், நிறைய பணம் கொடுப்பார், சுகங்களை கெடுப்பார். சுகங்களை எப்படி கெடுப்பார், கணவன் மனைவி உறவோ இல்லை ஹெல்த்லேயோ சில பிரச்சனையை கொண்டு வருவார். அப்போ பாதக பலனும் கொடுக்கும், அது பணத்தையும் கொடுக்கும். இதான் சுக்கரன். கடகத்துக்கு சுக்கரன் லாபகரமாக இருந்தால் நிச்சயமாக பொருளாதார ரீதியாக நல்ல பணக்காரர்களாக வாழக்கூடிய யோகம் உண்டு. விருச்சிகத்துக்கு கன்னி, ஸோ விருச்சிகம் அப்படிங்கிற இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி வீடு வந்து உங்களுக்கு லாபகரமான வீடாக இருந்ததுன்னா பெயர் புகழ் அதிகமாக கொடுக்கும், ரொம்ப பெரிய ஃபேம், அந்த ஃபேம்லேருந்து வரக்கூடிய இன்கம், புகழால் வரக்கூடிய வருமானம், இதெல்லாம் இந்த கன்னி கொடுக்கும். பிஸ்னஸ்லேருந்து நிறைய இன்கம் கொடுக்கும். விருச்சிகத்துக்கு வந்து கன்னி 11th ஹவுஸ்னால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக தான் நிறைய இன்கம் கொடுக்கும், இதுவும் இந்த ஜாதகத்துக்கு உண்டு. பாதகம் என்ன பண்ணோம், தன்னுடைய அறிவே தனக்கு பாதகம், தப்பான ஐடியாஸ்லாம் வந்து இன்புட் பண்ணுறது, அதனால் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி சில லாஸஸை கொடுக்குறதும் இது கொடுக்கும், பாதக பலனை கொடுக்குறது. மேஷத்துக்கு கும்பம், கும்பம் ஹை ப்ராஃபிட், இந்த இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்க, பிஸ்னஸில் வந்து பெரிய பெரிய ஆண்டர்பிரினர்ஸாக இருக்கிறவங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் நடத்துகிறவங்கெல்லாம் அந்த மேஷத்தில் வந்துருவாங்க பொதுவாகவே, அதுலேயும் குறிப்பாக எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எல்லாம் இந்த மேஷத்துக்கு பொருந்தும். ஸோ கும்பம் வந்து நிறைய லாபம் கொடுக்கும், கம்பெனி மூலிமா, எம்ப்ளாயீஸ் மூலிமா, தொழிலாளர்கள் மூலிமா அதிகப்படியான லாபத்தை வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு வந்து கெயின். பிரச்சனை எங்கே வரும், சனி, சனி வந்து என்ன, ப்ளூ காலர் ஜாப், அப்போ வந்து தொழிலாளிகளுக்கு வந்து சில பேர், சில முதலாளிகள் செய்யக்கூடிய தவறுனால அவங்களே வந்து அது அட்வர்ஸாக பலனை கொடுத்துரும், நல்லா போயிட்டு வந்து சடனாக எல்லாமே மைனஸில் கொண்டு போகும், இதுவும் உண்டு, நான் மைனஸாக இருந்தால் சொல்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி வந்து பதினொன்றாம் இடம் வேறு ஏதாவது இண்டிகேஷன் இருக்கா? உங்களுடைய மூத்த சகோதரர்கள் எவ்வளோ நல்லா இருப்பாங்க, அவங்கக்கிட்ட எவ்வளோ செல்வம் இருக்கும், அவங்க எவ்வளோ ஆதரவாக இருப்பாங்கிறத ஒரு பாயிண்ட் இண்டிகேட் பண்ணும். செகண்ட் திங் என்ன பண்ணணும்னா, இந்த செகண்ட் மேரேஜ் ஆப்ஷன் இருக்கும். செகண்ட் மேரேஜ்னா ஒரு கல்யாணம் நல்லா போகல, அடுத்த கல்யாணமாக அது நல்லா இருக்குமா அப்படின்னா அந்த லெவன்த் ஹவுஸை பார்ப்பாங்க. ஸோ லெவன்த் ஹவுஸ் லார்ட் நல்லா இருந்தால் இரண்டாம் திருமணம் செல்லுபடியாகும், செகண்ட் மேரேஜுக்கு ஆப்ஷன். சில பேருக்கு என்ன ஆகும்னா, முதல் திருமணம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஏழாவது வீடு வீக் ஆகிடும், நீச்சம் அடைஞ்சிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம், இப்போ ரிஷப லக்னம்னு எடுத்துக்கமே, ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷப லக்னமாக இருந்து இந்த ஏழு கூடிய செவ்வாய், விருச்சிகம் தானே செவன்த் ஹவுஸாக இருக்குது, இந்த ஏழு கூடிய செவ்வாய் தேர்ட் ஹவுஸான கடகமில், இந்த மூன்றாவது வீடான கடகமில் ஒருவேளை நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னு வச்சுப்போம். லெவன்த் ஹவுஸ் அதே ரிஷபம்க்கு வந்து பதினொன்று குரு, அந்த குரு பதினொன்றில் இருந்துட்டாருன்னா, ஒருவேளை ரிஷபமுக்கு ஏழு கூடிய செவ்வாய் நீச்சம் அடைஞ்சு பதினொன்று கூடிய குரு வலுப்பெற்றாருன்னா, நான் லெவன்த் ஹவுஸை பற்றி சொல்கிறேன், எதுக்கு இந்த பாயிண்ட் ஹைலைட் பண்ணுறேன்னா, அந்த லெவன்த் ஹவுஸ் என்ன பண்ணும், செகண்ட் மேரேஜை இன்வைட் பண்ணுவாங்கனால ஃபஸ்ட் மேரேஜை ஃபெயில் பண்ணிடும். ஏன்னா செவன் வீக்காக இருக்குது, லெவன்த் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பதினோராம் பாவம் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, இருந்தால் திருமணங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் என்ன பண்ணுவாங்க, சூட்சம பரிகாரங்கள் பண்ணுவாங்க. முதல் திருமணத்தை ஒரு டம்மியாக ஒரு மேரேஜை பண்ணி கட் பண்ணி அதை செகண்ட் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி நடக்கும்போது இது இதெல்லாம் முறியடிக்கப்படும். இதுக்கெல்லாம் சில சூட்சமங்கள் இதெல்லாம் போக போக புரிஞ்சுப்பீங்க. ஸோ லெவன்த் ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய லாபம், ஆதாயம், முன்னேற்றம், புகழ், சேமிப்பு, சொத்துக்கள், மூத்த சகோதரம், இரண்டாம் திருமணம், செல்வம், அடிக்ஷன், இன்னும் நிறைய குழந்தைங்க பிறக்குது, நிறைய குடும்பம் இருக்குது, நிறைய பெரிய பெரிய உறவாக இருக்குது, பேரண்ட்ஸ், ரிலேஷன்ஸ், நண்பர்கள், அதிகமான ஆட்கள், மக்கள் தொடர்பு, பெரிய பெரிய சாதனைகள் பண்ணுறது, அச்சீவ்மெண்ட்ஸ், இதெல்லாம் லெவன்த் ஹவுஸ் தான் இண்டிகேட் பண்ணும். ஸோ பதினோராம் பாவம் உங்களுடைய லாபகரமான வாழ்க்கையை பற்றின ஒரு அடையாளம். இங்கே எந்த கோல் வேணால் இருக்கலாம், பதினொன்றில் வந்து எமர்ந்தாலும் அதிர்ஷ்டந்தான். சனி இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம், ராகு இருக்கலாம், கேது இருக்கலாம், சூரியன், சந்திரன், குரு, சுக்கரன், யார் இருந்தாலுமே அவங்க உங்களுக்கு லாபம் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் இல்லையோ ஒன்றும் கொடுக்கல. ஒன்பது கோலும் சம்மந்தப்பட்டா எக்ஸ்ட்ராடனரி, ரெண்டு பிளானட் சம்மந்தப்பட்ட கூட அது கொஞ்சம் லாபம் கொடுத்துரும். எதையுமே சம்மந்தப்படாமல் இருக்காது, ஏன்னா அந்த லெவன்த் ஹவுஸ் லார்ட்னு ஒருத்தர் இருப்பார், அதாவது பதினொன்று கூடிய அதிபன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் எவ்வளோ தூரம் பலம் பெறாரோ, அவர் யாரோட சேர்ந்துருக்காரோ, அவர் யாரோட அமைப்பில் இருக்காரோ, அதை பொறுத்து லாபம் தருவார். ஸோ சிறிய அளவில் லாபம் சம்பாதிக்க போகிறீங்களா, பெரிய அளவில் சம்பாதிக்க போகிறீங்களான்றது உங்களுடைய பதினோராவது பாவமும் பதினோராவது பாவாதிபதியும் இண்டிகேட் பண்ணிவிடுவாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை தனாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், உச்சமாக இருக்கு, பணம் சம்பாதிக்கிற பிளான் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது, குருவுடைய பார்வை போய் அவர் மேலே விழுந்தால் இன்னும் அதுவும் நல்லது தான். ரெண்டும் பதினொன்றும் கனெக்ட் ஆனால் பெரிய யோகம் தனஸ்தானத்தில், அதாவது வெல்த்தில், வெல்த் வைஸ் லார்ட் ஆஃப் டூ அண்ட் லெவன் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா, பார்வையிலேயோ நட்சத்திரங்கள்லையோ இல்லை ஒரே வீட்டில் இருந்தாலோ, வெல்த் வைஸ் அது மிகப்பெரிய யோகம். இதுதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ பதினோராம் பாவம் முழுக்க முழுக்க உங்களுடைய லாபகரமான வாழ்க்கையை பற்றின ஒரு அடையாளம். ஸோ உங்கள் ஜாதகத்தை நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா லெவன்த் ஹவுஸ் நல்லா இருக்கான்னு பாருங்கள். லெவன்த் ஹவுஸ் நல்லா இருந்தால் பிஸ்னஸில் இறங்குங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டில் இறங்குறது, பிஸ்னஸ் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாம் லெவன்த் ஹவுஸை பேஸ் பண்ணி தான். லெவன்த் ஹவுஸ் சரியாக இல்லை அப்படின்னாக்கா பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எப்போ வேணாலும் அது நெகட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ கவனமாக இருக்க வேண்டியது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் முதலீடுகள், முதலீடுகள் ஆதாயம் வந்து இந்த லெவன்த் ஹவுஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்கும். டேக் மோர் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். அடுத்த லெவலில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு லெவலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அஸ்ட்ராலஜி வந்து நீங்கள் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா வரணும், நல்லா லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லெவல் ஒன்லேருந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா பேசிக் தத்துவத்தை புரிஞ்சுக்கணும், ஒரு பிளானட்டுடைய இன்ஃப்ளூன்ஸ் என்ன, ப்ளஸ் வந்து நான் படிப்படியாக சொல்லி கொடுத்துருக்கேன், ரொம்ப எளிமையாக, ரொம்ப ஈஸி டெக்னிக்ஸோடு நீங்கள் வந்து பேசிக்காக புரிஞ்சுக்கணும்னா அந்த லெவல் ஒன்லேருந்து பாருங்கள். இது என்னுடைய ஒரு ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷனாக நான் சொல்கிறேன். இன்னொன்று, நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜி லேர்ன் பண்ணுறவங்க ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படின்னா, எடுத்த உடனே வந்து நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் அதை அப்ளை பண்ணாதீங்க. ஒரு 25 லெவல்ஸ்க்கு மேலே போகும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அது முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் எப்போவுமே இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் பார்க்கும்போது உங்கள் ஹாரோஸ்கோப்பும் உங்கள் கையில் இருந்தால் நல்லது. ஸோ தட் என்னென்னா உங்களுடைய லக்னம் என்ன, ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, என்ன தசாபுக்தி நடக்குதுன்றத ஒரு கம்பேரிசன் நீங்களே ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. அதுவும் வந்து ஒரு வேலிட் விஷயமாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த புரிதல், அதாவது ஒரு ஜோதிடத்தை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா அந்த புரிதலுக்கு வந்து இட் வில் டேக் லாங் ஜேர்னி தான். அது கட்டுறது கைமண் அளவு தான், உடனே உடனே அதை புரிஞ்சிக்க முடியும், உடனே அதை பலன் சொல்லிட முடியும்லாம் கிடையாது. ஸோ ஒரு நாள் ஒரு லெவல் பார்க்க பார்க்க தான் புரியும். இன்னொன்று, ஒரு முறை பார்க்குறீங்க, சரியாக புரியலை இல்லை சரியாக ஞாபகம் வச்சுக்க முடியல, மெமரைஸ் ஆக மாட்டேது அப்படின்னா அடுத்த முறை பாருங்கள். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஒரு முறை கேட்கறதுக்கு பதிலாக ஒரு 10 times இல்லை 5 times திரும்ப திரும்ப கேட்கும்போது தான் அந்த டீப் நாலேஜ் உங்களுக்கே ஒரு கற்பனா சக்தி வரும், சில கேள்விகள் எழும்போம். அதை நீங்கள் வந்து வேல்யூபிளான க்வெஸ்சனை கிளியராக கமெண்ட்ஸில் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன புரிய வைக்க முடியுமோ ரிப்ளை கொடுத்துட்றேன். ஸோ தட் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா,
ஒரு ஜோதிடத்தை நீங்கள் கற்றுக்கணும், ஒரு அஸ்ட்ராலஜியை லேர்ன் பண்ணணும் நினைக்கிறவங்க ஒரு பேசிக்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் வாட் இஸ் அஸ்ட்ராலஜின்னு உங்களுக்கு புரியும், அது எப்படி நம்மளுக்கு அப்ளை ஆக போதுன்னு புரியும், யோகங்கள்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதும் கிளியராக புரிய வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். லேர்ன் ஆஸ்ட்ரோ இந்த டைட்டிலில் தொடர்ந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.